எம்பா ஏய் எஸ் என்ன என் பிள்ளைய இப்படி ட்ரெஸ் போடாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நாங்க வந்து குளிக்க போறோம். இன்ஸ்டாகிராம்ல வந்து ஒரு நாலஞ்சு பேர் வந்து ஒரு முக்கியமா ஒரு சில மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. ஏன்னா வந்து உங்களோட வீடியோஸ் எல்லாம் பார்க்கும் போது எங்களுக்கு வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கு. நாங்க வந்து இங்க அப்ராட்ல செட்டில் ஆயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர், ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து அப்ராட்ல இருக்கவங்க, இப்ப எல்டர்ஸோட சப்போர்ட் இல்ல, எங்களுக்கு வந்து இங்க வந்து குழந்தை பிறக்க போது நான் எப்படி டேக் கேர் பண்ணிக்கிறதுன்னு பயந்துட்டே இருந்தோம். உங்களோட வீடியோஸ் நீங்களும் உங்க ஹஸ்பண்ட் மட்டும் நீங்க வந்து குழந்தைய பாத்துக்கிறத பத்தி எங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய பேர் இது மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அண்ட் அதுல வந்து ஒரு சிலர் வந்து சில விஷயங்கள் கேட்டிருந்தாங்க. குழந்தைய வந்து எப்படி வந்து குளிப்பாட்டுறீங்க, யாராச்சும் யாரோட ஹெல்ப் ஆகுது நீங்க எடுத்துக்கிறீங்களா, யாராச்சும் வந்து குளிப்பாட்டு போறாங்களா, அப்படி இல்லைனா நீங்களே குளிக்க வைக்கிறீங்களா, எப்படி குளிக்க வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. எஸ் நான் வந்து அர்ஜுனை வந்து நானே தான் குளிப்பாட்டுறேன். அவன் வந்து பிறந்த அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுல இருந்து அந்த ஒரு செகண்ட் டேல இருந்து, லைக் நம்ம எத்தனை நாள் வந்து மூணாவது நாள் வந்தோமா? ஆமா, மூணாவது நாள். அங்க மூணு நாள் வந்து ஹாஸ்பிட்டலே வந்து அவனை வந்து குளிக்க வச்சுட்டாங்க. வீட்டுக்கு வந்த அன்னையில இருந்து வந்து நான் தான் குளிப்பாட்டு இருக்கேன். அஃப்கோர்ஸ் நான் சி செக்ஷன் தான், பட் இருந்தாலும் வந்து நான் தான் அவனை வந்து குளிப்பாட்டு இருக்கேன் உட்கார வச்சு. ஏன்னா வீட்டுல வந்து பிரபாக்கு வந்து குளிப்பாட்டு தெரியாது, அதனால நானே தான் வந்து உட்கார வச்சு ட்ரெடிஷனல் பாத் தான் அவன் வந்து பாத்டப்ல வந்து போடல. ஏன்னா வந்து பாத்டப் வாங்கணும், ஹாஸ்பிட்டல்ல வந்து பாத்டப்ல குளிக்க வச்சு சொல்லி கொடுத்தாங்க. அது வந்து அவன் எங்களுக்கு வந்து எனக்கு வந்து வாட்டமே வரல. அவன் வழிக்கிட்டு வழிக்கிட்டு போற மாதிரி இருந்தா அவனுக்கும் கம்ஃபர்டபுளா இல்லாம எனக்கும் கம்ஃபர்டபுளா இல்லாம குளிக்க வைக்க முடியல. சோ வீட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டே பாத்டப்ல ட்ரை பண்ணுவோம், வேலைக்கு ஆகலன்னு சொல்லிட்டு ஓகே நம்ம ட்ரெடிஷனலாவே காலைல போட்டு குளிப்பாட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து குளிப்பாட்ட ஆரம்பிச்சிட்டேன். சோ என் அர்ஜுன் பாப்பாவை நான் எப்படி வந்து குளிப்பாட்டுறேன் அப்படின்ற வீடியோ தான் இன்னைக்கு. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் மக்களே, ஆக்சுவலாக வந்து நிறைய ரீசென்ட் டைம்ஸில் வந்து ஒரு நிறைய கமெண்ட்ஸ் வந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். அந்த மாதிரி உங்களோட ஸ்கின் கேர் ருட்டீன் சொல்லுங்கள், ஆஃப்டர் ப்ரெக்னன்சி வந்து நீங்கள் உங்களுக்கு உங்களோட ஸ்கின்னை வந்து நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் வந்தது. எஸ் நானும் வந்து ஆஃப்டர் ப்ரெக்னன்சி வந்து நிறைய ஸ்கின் இஷ்யூஸை வந்து ஃபேஸ் பண்ணேன். அதுக்கு வந்து நிறைய கெமிக்கல்ஸ் நிறைய க்ரீம்ஸ் எல்லாம் வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பித்தேன், பட் எதுவுமே எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ நல்ல டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருக்கும் போது என் ஃப்ரெண்ட் வந்து எனக்கு க்யூர்ஸ்கின்ங்கிற ஒரு ஆப்பை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணேன். இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட வந்து இது டெஸ்ட் பண்ணணும் நம்ம ஸ்கின் அப்படின்னா வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கணும், போயிட்டு லைனில் வந்து வெயிட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது, பட் அதெல்லாம் எதுவுமே இதில் வேண்டாம். நம்ம வீட்டில் இருந்தபடியே வந்து க்யூர்ஸ்கின் ஆப் மூலமாக வந்து நல்ல டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட வந்து நம்மளால் கன்சல்ட் பண்ண முடியும். இந்த ஆப்பை வந்து நீங்கள் இப்போ டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா அதில் வந்து எடுத்தோடனே வந்து உங்களோட ஃபேஸை வந்து ஃபோட்டோ எடுக்க சொல்லி கேட்பாங்க. லைக் ஸ்ட்ரெயிட் வியூ, சைட் வியூன்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ் வந்து கிளிக் பண்ண சொல்லி கேட்பாங்க. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே நம்ம ஃபேஸில் வந்து அனலைஸ் பண்ணும். ஸோ அந்த என்னென்ன நம்மளோட ஃபேஸில் வந்து இது ப்ராப்ளம்ஸ் இருக்குது அண்ட் வந்து நம்மளோட ஸ்கின் வந்து என்ன டைப் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணிட்டு டெர்மடாலஜிஸ்ட் கிட்ட வந்து அப்பாயின்மெண்ட் அலாட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க கிட்ட வந்து நீங்கள் ஃபோன் மூலமாவோ இல்லை சாட் மூலமாவோ உங்களோட ஸ்கின்னோட இஷ்யூஸை வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கஸ்டமைஸ்ட் கிட் வந்து சஜஸ்ட் பண்ணி அதை வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி எனக்கு ஒரு கிட் அவங்க வந்து சஜஸ்ட் பண்ணாங்க, அதுதான் இது. ஃபேஸ் வாஷு, மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்கிரீன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ இதை வந்து நான் ஒரு பாஸ்ட் 1 மந்த்தாக நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து ரியலி இட் ஒர்க்ஸ் ஆன் மை ஸ்கின். அண்ட் இந்த கிட் வந்து அந்த அளவுக்கு எக்ஸ்பென்சிவும் கிடையாது. அண்ட் ஒரு வாட்டி வந்து நீங்கள் அவங்க கிட்ட பேசி உங்களோட இஷ்யூ வந்து சொல்லி ஒரு கிட் வாங்கிட்டீங்க அப்படின்னா அதோட அவங்க வந்து அப்படியே விட்டுற மாட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாங்க. லைக் அது ஃபோட்டோஸ் மூலமாக வந்து உங்களோட ஸ்கின் வந்து சரியாயிடுச்சா, நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ்லாம் வந்து சரியாயிடுச்சா, உங்களோட ஃபேஸ் வந்து க்ளோ ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ அப்லயே இருப்பாங்க. அண்ட் வந்து நிறைய டிப்ஸும் கொடுப்பாங்க, எப்படிலாம் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கலாம், அண்ட் நம்மளுக்கு வந்து எவ்வளோ தண்ணி குடிக்கணும், ஒரு நாளைக்கு என்னென்ன மாதிரியான ஃபுட்ஸ்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சஜஷன்ஸும் கொடுப்பாங்க. அண்ட் இப்போ நீங்கள் கன்சல்ட் பண்ணுற இந்த என்டையர் ப்ராசஸ்க்கு டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட கன்சல்டேஷன் ஃபீஸே கிடையாது. ஸோ க்யூர்ஸ்கின்லேருந்து நமக்கு அனுப்புகிற ப்ராடக்ட்ஸ் எதுவுமே வந்து ரொம்ப ஹார்ம்ஃபுல்லாகவும் இல்லை, ஹார்ஷாகவும் இல்லை, நம்மளோட ஸ்கின்னுக்கு ரொம்ப மைல்டாக அண்ட் ரொம்ப ஜென்டிலாக வந்து இருக்குது. அண்ட் வந்து இதோட ஃப்ரேக்ரன்ஸும் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. க்யூர்ஸ்கின் ஆப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண நினச்சிங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் ஆப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அண்ட் ஸ்க்ரீனில் வந்து தெரிகிற நம்மளோட கூப்பன் கோடை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 100 ரூபீஸ் ஆஃபரும் கிடைக்கும். ஸோ உடனே க்யூர்ஸ்கின் ஆப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஸோ இன்னைக்கு அர்ஜுன் வந்து நான் வந்து பால்கனியில் தான் குளிப்பாட்டு போகிறேன். எப்பவுமே வந்து பாத்ரூமில் தான் குளிப்பாட்டுவோம், பட் ஆனால் இன்னைக்கு வீடியோ எடுக்கணுன்றதுனால வந்து பால்கனிலேயே குளிப்பாட்டிடுவோம். அப்போ தான் வந்து நல்லா லைட்டிங்லாம் கரெக்டாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேவையான பொருட்கள்னு சொல்லிட்டு ஒரு மனக்கட்டை எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து ஆக்சுவலாக கொஞ்சம் வந்து ஹைட் இதுவே வந்து கம்மியாக தான் இருக்குது, ஆனால் இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக இருந்துச்சுன்னா நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்கும் இருந்துச்சு. இந்த வீடு ஷிஃப்ட் பண்ணும்போது இது காணாமல் போச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த பாடி வாஷ் வந்து நான் தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ வந்து எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும், வந்து பாத் பவுடர் வந்து நீங்கள் ரெடி பண்ணேன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தீங்க, அப்புறம் எதுக்கு பாடி வாஷில் குளிப்பாட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன மேட்டர்னா பாத் பவுடர் வந்து காலி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் திரும்ப அரைக்கும் போது ஒரு தப்பு பண்ணிட்டேன்.
ஆக்சுவலாக என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னா, மஞ்சள் வந்து ஆம்பளை பிள்ளைக்கு வந்து போடக்கூடாது அது எனக்குமே தெரியும், பட் ஏன்னா இருந்தாலும் வந்து மறந்து இதை வந்து என்ன பண்ணிட்டேன், மொத்தமாக எல்லாத்தையும் வாங்கி மொத்தமாக போட்டு அரைச்சி, என்னடா அது போன வாட்டி அரைக்கும் போது ஒரு மாதிரி ஒயிட் கலர் மாதிரி இருந்துச்சே இப்போ வந்து எல்லோ கலராக இருக்குன்னு சொல்லிட்டு யோசிக்கும் தான் ஐயோ மஞ்சள் போட்டிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு இது வந்துச்சு. ஸோ அதனால் அது அப்படியே வந்து எனக்கு நீ எடுத்து வச்சுட்டேன், தம்பிக்கு வந்து இதுக்கப்புறம் தான் அரைக்கணும். அதனால் அந்த பாத் பவுடர் அரைக்கிற வரைக்கும் வந்து அவர் வந்து பாடி வாஷில் தான் குளிப்பாட்டு போகிறேன். இப்போ வந்து நான் நைட் ட்ரெஸ் போட்டுட்டு வெறும் காலை தான் போட்டு குளிப்பாட்டுவேன், வீடியோன்றதுனால நான் வந்து ட்ராக் பேண்ட் போட்டிருக்கேன். ஸோ பேண்ட் மேலே தான் இன்றைக்கி வந்து தலைவர் வந்து போட்டு குளிப்பாட்ட போகிறேன். எனக்கு என்ன இதுக்கு இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் நினைக்கிறேன், வலிக்கிட்டு போக மாட்டார். அதே மாதிரி எங்கால் வந்து இன்னைக்கு வந்து பேர் பாடியாக இல்லாமல் கீழே வந்து ட்ரெஸ்ஸு போட்டு தான் குளிப்பாட்டு போகிறேன். ஏன்னா வந்து ட்ரெஸ்ஸு போட்டேன்னா அது ஒரு மாதிரியாக இருக்கும், வளர்ந்து வந்து என்னை வந்து அசிங்க அசிங்கமாக திட்டுவான்றதுனால அவனுக்கு வந்து அவனுக்கு இது மட்டும் போட்டு ஃபஸ்ட்டு குளிப்பாட்டி முடிச்சுட்டு வீடியோ கட் பண்ணிட்டு நாங்கள் வந்து ஃபுல்லாக குளிப்பாட்டிப்போம். என்னப்பா ரகு சார் நல்லா இருக்கு அம்மா, என் பிள்ளை ஃபஸ்ட்டு டவுசர் போடுறானா வீடியோவில். ஸோ தண்ணி வந்து எடுத்து வச்சுட்டு நான் கையில் தான் வந்து எப்போவுமே எடுத்து போடுவேன். தண்ணி வந்து சூடு எப்படி வந்து செக் பண்ணணும், குழந்தைங்களுக்கு ஓகேவா இருக்கான்னு சொல்லிட்டு எப்படி பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து நமக்கு எப்போவுமே வந்து ஸ்கின் வந்து சாஃப்டாக இருக்கும், ஸோ சென்சிட்டிவாக இருக்கனால நம்ம இங்கே வந்து விட்டு பார்க்கணும். இங்கே வந்து விட்டு பார்த்து ஓகே நம்மளால் பேர் பண்ண முடியுது, ஓரளவுக்கு வந்து வெது வெதம்தான் இருக்குது, ரொம்ப சூடாக இல்லை அப்படின்னா தான் குழந்தைங்களோட ஸ்கின்ல வந்து டைரெக்டாக அதை வந்து ஊற்றணும். ஸோ நாங்கள் ஊற்றிட்டோம். எங்கள் அர்ஜுன் வந்து ரொம்ப சமத்து, குளிக்கும் போது அழுகவே மாட்டார். என்னப்பா ஜாலியா குளிப்போமா? பாடி வாஷ் வந்து நம்ம அந்த டப்பால இருந்து அப்படியே டைரக்டா எடுத்து போடாம இந்த மாதிரி தண்ணியில வந்து கலந்து வச்சுட்டு தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஈவன் நான் வந்து ஷாம்பு போடும் போதுமே அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன், தண்ணியில கலந்துட்டு தான் யூஸ் பண்ணுவேன். என்னப்பா வால் தானே பண்ணுவாரு, இங்க இருந்து அங்க ஏறி போவாரு. இதே இப்ப வெறும் காலம் இருந்துச்சுன்னா அப்படியே சறுக்கிட்டு சறுக்கிட்டு போயிட்டு இருப்பாரு, அங்க வந்து சறுக்கிட்டு போயிட்டு மேல மேல வந்துட்டு இருப்பாரு. இந்த கழுத்து கிட்ட எல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு இப்ப இவன் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு தலைலாம் நிக்குதுன்றதுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியா வலி கொடுக்குறாரு கழுத்து தேய்க்கிறதுக்கு. இதுக்கு முன்னாடி இந்த தலை நிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் தேய்க்கணும், நம்ம அமைக்கிறவும் கூடாது, அதே நேரம் வந்து அந்த கழுத்து கிட்ட தான் உங்களுக்கு நிறைய அழுக்கு சேரும்ன்றதுனால இந்த மாதிரி லைட்டா நம்மளோட ஃபிங்கர்ஸ் மட்டும் வச்சு அந்த இடத்துல வந்து பொறுமையா பண்ணணும். இதுவும் நல்லா இருக்கு, நல்லா ஒரு துவைச்சு கிளீனான ஒரு கிளாத்தா வந்து போட்டுட்டு குளிப்பாட்டுறதுல இவங்க வழுக்கிட்டு போக மாட்டேன்றாங்க, இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். காலெல்லாம் இப்படி நல்லா மசாஜ் பண்ணி விடணும் உங்களுக்கு. அதே மாதிரி மடக்கி இருக்கும் போது நம்ம நீட்டக்கூடாது, இப்ப இப்படி நீட்டுறோம் பாத்தீங்களா, இப்படி புடிச்சுப்பேன், புடிச்சுக்கிட்டு நல்லா சோப் போட்டு இப்படி பண்ணணும். இதோ நீட்டுறா பாருங்க, அவனே நீட்டுறான், அவனே நீட்டும் போது இப்படி புடிச்சுக்கிட்டு பண்ணிடுவேன். அதே மாதிரி அவங்க வந்து மடக்கி இருக்கும் போது இப்படி இழுத்து பிடிச்சா அவங்களுக்கு வந்து ஒன்னு புடிச்சுக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதுவாக சுழுக்கு பிடிக்கிறது அப்படின்னு. நான் அழுகணுமே இப்போ. என்னப்பா அர்ஜுன் அப்படிதான் கழுத்தை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா பிடிச்சுக்கணும் பின்னாடி. இவன் ஓரளவுக்கு கொஞ்சம் வளர்ந்துட்டான், ஒரு மாசம் குழந்தை நியூ பார்ன் எல்லாம் வந்து குளிக்க வைக்கிறீங்கன்னா கழுத்தை வந்து நான் வந்து குளிக்க வைக்கும் போது இப்படி அணைச்சுதான் பிடிச்சிட்டு இருந்தேன், இப்படி அணைச்சு பிடிச்சிட்டு தான் குளிப்பாட்டினேன். இப்போ வந்து ஓரளவுக்கு நிற்கிறாருன்றதுனால கையில் பிடிச்சிக்கிறேன். என்னப்பா
நாங்க கிளம்பி முடிச்சிட்டோம், குளிச்சாச்சு, ட்ரெஸ் எல்லாம் மாட்டியாச்சு, இனிமேல் தான் பொட்டெல்லாம் வச்சு மேக்கப் பண்ணா அது வந்து இவருக்கு தூங்கும் போது தான் பண்ணணும். முடிச்சிருக்கும் போது பண்ணோம்னா வச்சு அடுத்த செகண்ட் அழைச்சி விட்டுருவோம், அதனால தூங்க வச்சுட்டு தான் பண்ண போறேன். அண்ட் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். கேட்டவங்களுக்காக இந்த வீடியோ வந்து குழந்தை குளிப்பாட்டுற வீடியோ கேட்டவங்களுக்காக இந்த வீடியோ, ஸோ அது உங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். நீங்க கேட்ட வீடியோஸ் எல்லாமே வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்துட்டே இருக்கு. அதே மாதிரி பாப்பா குளிக்க வைக்கிறதுல வந்து ரொம்ப கவனமா, ரொம்ப கேர்ஃபுல்லா, ஹஸ்பண்ட் வீட்டுல இருந்தாங்க, இப்ப வந்து எல்டர்ஸ் யாரும் வீட்டுல இல்ல, நானும் ஹஸ்பண்டும் மட்டும்தானா, ஹஸ்பண்டோட ஹெல்ப்போட பண்ணுங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து பிரபாவோட ஹெல்ப்போட தான் இந்த விஷயத்தெல்லாம் நான் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப வந்து எனக்கு பழகிட்டதுனால நானே தனியா பண்ணிக்கிறேன். ஸோ ஹஸ்பண்டோட ஹெல்ப்போட பண்ணுங்க, பாப்பாவை ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. தலையில சோப் போடும் போதெல்லாம் வந்து தலையெல்லாம் ரொம்ப அமுக்காம, ரொம்ப ஜென்டிலா, ரொம்ப பொறுமையா பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அஞ்சலி பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சொல்லுப்பா பூ பூ பண்ணுங்க.